சொல்லும் நண்பர்களும் சொல்லும் சாகச கதைகள். சாச்சாவும் பூங்காவில அவங்க பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குட்டி டைனோசர் இதோ வருது பார். ஓ, இதோ பெரிய டைனோசர் வருது பாரு. திடீர்னு அங்க ஒரு எறும்பு அவங்க பார்த்தாங்க. கவனமா இருக்க அஸ்லி, இங்க ஒரு சின்ன எறும்பு இருக்கு. அப்போதான் சூச்சுவும் அந்த பூங்காவுக்கு சீக்காவையும் சிக்குவையும் கூட்டிட்டு வந்தா. இதை இப்படி தூக்கி அப்படியே வீசிடுவோம். இது குட்டியா இருக்கு, இதால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சொல்றது தப்பு அஸ்லி. எறும்பு சின்னதா இருந்தாலும் ரொம்ப பலசாலி தெரியுமா? ஆமாங்க அஸ்லி, அது உனக்கு அடிச்சுச்சுனா உனக்கு தான் ரொம்ப வலிக்கும். ஆமா, அத தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இதே மாதிரி தான் ஒரு பாம்பும் தோட்டத்துல இருக்கிற எறும்புகளை தொல்லை பண்ணுச்சு. ஒரு பாம்பும் எறும்புகளுமா? சூச்சு, பாம்புகளையும் எறும்புகளையும் பார்த்தின அந்த கதையை எங்ககிட்ட சொல்லு. ஆமா சூச்சு, சொல்லு. அதுக்கப்புறம் பாம்பும் எறும்புகளும் அப்படின்ற கதைய சூச்சு அவங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவா சொன்னான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தோட்டத்துல ஒரு பாம்பு வாழ்ந்துகிட்டு இருந்தது. அங்க இருந்த சின்ன ஓட்டையில தான் அவன் இருந்தான். பாம்பு அங்கதான் தூங்கும். அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் அவன் பொறுமையா வெளியே வருவான். எனக்கு பசிக்குது, இன்னைக்கு சாப்பிடறதுக்கு சுவையா ஏதாச்சும் கிடைக்குமோன்னு பாக்கறேன். அந்த தோட்டத்துல பல பறவைகள் இருக்கும். அந்த பாம்புக்கு அதுங்களோட முட்டையை சாப்பிட தான் பிடிக்கும். அந்த பாம்பு அதே மாதிரி அங்க இருந்து நிறைய சின்ன விலங்குகளை அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பல்லிகள், எலிகள், அணில்கள், அப்புறம் தவளைகள். ஓடுங்க, அந்த பாம்பு வந்துடுச்சு. என் முட்டைகள் எல்லாம் இந்த பாம்பு சாப்பிட்டுடுச்சு. என் நல்ல நண்பன் அது மிழுங்கிடுச்சு. அந்த பாம்பு நிறைய சின்ன விலங்குகளை சாப்பிட்டுடுச்சு, அதனால அவர் ரொம்ப குண்டாயிட்டான். அச்சோ, இப்ப என்னோட இந்த வீட்டுக்குள்ள என்னால போயிட்டு வர முடியலையே. நான் வேற ஏதாவது ஒரு வீட தான் தேடணும். அப்படிதான் அந்த பாம்பு புது வீட்டை தேட ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஆப்பிள் மரத்தை அந்த பாம்பு பார்த்துச்சு. அந்த மரத்துல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. இந்த ஆப்பிள் மரத்துல ஒரு மர பொந்து இருக்கு. இது நல்லாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. இதை என் வீடாக்கிக்க போறேன். ஆனா இங்க பறவையும் எலியும் அணிலும் இதே மரத்துல வாழுதே. அவங்க ரொம்ப சத்தம் போடுவாங்க, அவங்கள உடனே இங்கிருந்து விரட்டி அடிக்கணும்.
அந்த பாம்பு அங்க இருந்த எல்லாரையும் மிரட்டிச்சு. ஏ பறவையே, அணில் எலி மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க, இல்லனா உங்களை முழுங்கிடுவேன். மரம் தான் எங்க வீடு. நாங்க இத்தனை நாள் இங்கதானே வாழ்ந்தோம். இப்போ இன்னொரு வீடு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கவலை இல்லை, இந்த மரம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. அதனால நீங்க எல்லாம் இங்கிருந்து போகணும். அந்த பறவையும் அணிலும் எலியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றது? தோட்டத்துல வாழ்ற அந்த வயசான தவளைய பார்க்கலாம். அவங்க ரொம்ப புத்திசாலி, அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால அந்த பறவை, எலி, அப்புறம் அணில், அவங்க மூணு பேரும் அங்க இருந்த வயசான தவளைய பார்க்க போறாங்க. தவளையம்மா, பாம்பு எங்களை எங்க மரத்தை விட்டு துரத்திடுச்சு. அதுதான் இத்தனை நாள் எங்க வீடா இருந்தது. இப்போ நாங்க என்ன பண்றது? இனி வேற எங்க போறதுன்னு கூட தெரியல. அந்த பாம்பு எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு செல்லங்களா. அந்த பாம்புக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். அந்த புத்திசாலி தவளை அந்த அணிலுக்கும் எலிக்கும் பறவைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பறவை, எலி, அப்புறம் அணில் அந்த பாம்பு கிட்ட போனாங்க. பாம்பவர்களே, நாங்க போயிட்டு வரோம். இந்த மரத்தை விட்டு போக போறோம். இனி இது உங்களுக்கே சொந்தமாயிடும். ஆமா, எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அது இந்த மரத்தை விட ரொம்ப சுகமா இருக்கும். என்னது, இதை விட சுகமா இருக்குமா? அது எங்க இருக்கு? அந்த பறவையும் அணிலும் எலியும் எறும்புகளோட வீட காட்டுச்சுங்க. நாங்க அந்த எறும்புகளோட குன்றுக்கு தான் போறோம். இந்த ஆப்பிள் மரத்தை விட அந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? அந்த எறும்பு குன்று ஆப்பிள் மரத்தை விட நல்லா இருக்குமா? அப்படின்னா அந்த எறும்பு குன்று எனக்கு சொந்தமாகணும். நீங்களே ஆப்பிள் மரத்தை வச்சுக்கங்க. அதனால பாம்பு ஆப்பிள் மரத்தை விட்டு எறும்புகளோட வீட்டுக்கு போச்சு. பாம்பு எறும்புகளோட வீட்டுக்கிட்ட போன உடனே பயங்கரமா சத்தம் போட்டுது. எறும்புகளை வெளியே வர சொல்லி கட்டளையிட்டுது. வெளிய வாங்க எறும்புகளே, இந்த குன்றை எனக்கு கொடுத்துருங்க. இது இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சு. கோபமா இருந்த அந்த சகப்பு எறும்போட பெரிய பட அவங்க வீட்டுல இருந்து வெளிய வந்தாங்க. எங்க வீட்டை விட்டு எங்களை வெளிய அனுப்பலான்னு பாக்குறீங்களா பாம்பவர்களே? ஆமா, அப்படிதான். உங்க யாராலையும் என்ன தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க சாதாரண எறும்புகளாச்சே, நான் ரொம்ப பெரிய பலசாலியான பாம்பு. போயிடுங்க எங்க இருந்து, இல்லனா என் வாழை வச்சு உங்க எல்லாரையும் தூக்கி வீசிடுவேன். அந்த பாம்பு தான் ரொம்ப பலசாலின்னு நினைச்சது. எறும்புகள் பலவீனமானதுன்னு நினைச்சது. அதனால அதோட வாழை வச்சு எறும்புகளை அடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் அந்த எறும்புங்க ரொம்ப கோபப்பட்டதுங்க. அதுங்க வேகமா பாம்போட வால் மேல ஏறிக்கிச்சுங்க. அதுங்க பாம்ப நல்லா கடிச்சுது. ஆ! 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 ஆ!
விரும்புங்க, எதுவும் அதுங்க வீட்டை விட்டு போகாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் இந்த தோட்டத்தை விட்டு போயாகணும். இனி எப்பவும் திரும்ப வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை வந்தீங்க உங்களை நாங்க திரும்பவும் கடிப்போம். அந்த சின்ன எறும்புங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பாம்ப தோட்டத்தில இருந்து தூக்கி வீசிருச்சுங்க. அப்பதான் யாரையும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு பாம்பு நினைச்சது. ஒருவேளை நான் அமைதியா என் வீட்டுக்குள்ளேயே இருந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இருந்திருந்தா எனக்கு இப்படி எதுவும் ஆயிருக்காது இல்ல. அந்த பறவை, எலி, அப்புறம் அணில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தவளை பண்ண உதவிக்கு நன்றி சொன்னாங்க. ரொம்ப நன்றி தவளையம்மா, உங்க யோசனை வேலை செஞ்சிருச்சு. அந்த பாம்பு தோட்டத்தை விட்டு போயிடுச்சு. இனி எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லங்களா. அந்த பாம்புக்கு நாம சரியான பாடம் கத்து கொடுத்துருக்கோம். தப்பு பண்ணா அதுக்கான தண்டனைய அனுபவிக்கணும்னு இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். பாத்தியா கர்ஸ்லி, நீ தப்பா நடந்துகிட்டா அதனால உனக்கு பிரச்சனை தான் வரும். அப்புறம் பாம்பு போல கஷ்டப்படணும். நான் அந்த பாம்பு மாதிரி நடந்துக்க மாட்டேன். எறும்புகளை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு சிட்டெறும்பு. இனி நான் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறேன். இனி நீ என்ன கடிக்க மாட்டேல்ல. கொடுங்க. நீ கேட்டது. அச்சச்சோ, என் ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சு. சிக்கு, இந்த தங்க நாணயத்தை பாத்தியா? இது இந்த ஏரியிலிருந்து எடுத்தேன். இந்த ஏரியை பத்தி நான் கேட்ட கதை உண்மைதான் போல இருக்கே. பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு அரசர் ரொம்ப பெரிய புதையல் பெட்டகத்தை இந்த ஏரிக்குள்ள மறைச்சு வச்சிட்டாராம். அந்த காட்டு பகுதியில ஓநாய் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்தது. அது டாலிய பார்த்துச்சு. அந்த கழுதை ரொம்ப ருசியா இருக்கும் போல இருக்க. ஆனா அவ எப்பவுமே இந்த விவசாயி கூடையும் நாய் கூடையும் இந்த பண்ணக்குள்ளேயே தான் இருக்கா. இவளை இங்க இருந்து வெளியே வர வச்சு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற ஒரு வழிய தேடணும். அப்பதான் அவளை சாப்பிட முடியும். திடீர்னு மரத்துக்கு பின்னாடி இந்த ஒரு மந்திரவாதி வந்து சாமியை பார்த்து சிரிச்சாரு. தம்பி, அது என்னுடைய வளர்ப்பு பறவை. நீ அதுக்கு உதவி பண்ணத பார்த்தேன்.